இன்று நமது தலைப்பு சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் என்ற தலைப்பு முருகனுடைய அவதாரங்கள், அவருடைய திருவிளையாடல்கள் பல. அவற்றுள் சூரசம்ஹாரம் முக்கியமானதும் மிக சிறந்ததுமாக கருதப்படுகிறது. ஏன் இதை இவ்வாறு கருதப்படுகிறது என்றால், முருகன் தன் அசுரர்களையும் அழித்து தேவர்களையும் மக்களையும் காத்து இவ்வுலகில் மீண்டும் மனித அவதாரத்திற்கு வழிவகுக்கிறார். சூரபதுமன் பற்றி பல கதைகள் உண்டு. ஆனால் கந்தபுராணத்தில் சூரபதுமனை பற்றி கந்தபுராண ஆசிரியர் சூரபதுமனை பற்றி சொல்லி இருக்கிறார். இதில் சூரசம்ஹாரம் எல்லா புராணங்களிலும் ஒரே விதமாக கூறப்படவில்லை. ஏதிலா கற்பம் எண்ணிலா சென்றன, ஆதலால் இக்கதையும் ஆனந்தமாம் என்று கந்தபுராண ஆசிரியர் இதனை இத்தனை கதைகள் அப்புராணத்தில் இருப்பதற்கு சமாதானம் சொல்லிவிடுகிறார். இருப்பினும் அனைவராலும் ஏற்கப்பட்ட கதைதான் இப்பொழுது நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு இரு புதல்வர்கள் இருக்கிறார்கள், தட்சன் மற்றும் கசிபன். தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து சிவனுக்கே மாமனாராகி, பின் தட்சனின் போரில் தட்சன் செய்த யாகத்தில் சிவபெருமானை அழைக்காமல், அதனால் சிவபெருமானின் மற்றொரு அவதாரமாகிய வீரபத்திரன் அவதாரத்தால் தட்சன் அழிக்கப்படுகின்றான். ஆனால் கசிபனோ அவ்வாறு அழிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக கடவுள் அவரை சிவபெருமானை நினைத்து வடதிசை நோக்கி தவம் செய்ய வேண்டி வரங்களை பெற்று வாழுங்கள் என்று கூறுகிறார். கசிபன் ஒரு நாள் அசுரகுரு சக்கரால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகினால் மயங்கி, அவர்களுக்கு 4 புதல்வர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 புதல்வர்களில் ஒருவன் தான் சூரபதுமன். சூரபதுமன் தன்னுடைய ஆணவத்தினால் உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களில் உள்ள அனைத்தையும் அழித்து கொண்டிருக்கின்றான். இதனை அறிந்த அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர். இந்திரனோ பூலோகத்தில் வந்து ஒளிந்து கொள்கிறார். இவர்களுள் சூரபதுமன் ஆனால் சிவனோ பிறப்பும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சூரபதுமனிடம் சிவபெருமான் தோன்றி அவரிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு சூரபதுமன் சிவபெருமானிடம் சாகா வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். சாகா வரம் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று நிச்சயம் உண்டு. அதனால் இறப்பு உனக்கு எவ்வாறு வேண்டும் என்று நீயே சொல்லிவிடு என்று கேட்கின்றார். அதற்கு புத்திசாலித்தனமாக சூரபதுமன், எந்த பெண்ணிலும் பிறக்காத ஒரு பிள்ளை எனக்கு மூலம்தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். இதனை சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று வரமளிக்கிறார். இந்த வரத்தை பெற்ற பிறகு சூரபதுமன் அனைவரையும் அழிக்கின்றான். தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் சூரபதுமன் மற்றும் அவர்களுடைய சகோதரர்களின் பல தொல்லைகள் அனுபவிக்கிறார்கள். இதனை அறிந்து சிவபெருமான் முருகன் இனி பிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சிவபெருமான் அவர்களை காக்கும் நோக்கத்தோடு தனது 6 நெற்றி கண்களையும் திறக்க, அதிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்புகின்றன. அந்த 6 தீப்பு பொறிகளும் வாயு பகவான் ஏந்தி செல்கின்றார். வாயு பகவான் அதன் வெண்மையை தாங்க முடியாமல் அந்த தீப்பொறிகளை அக்னி பகவானிடம் கொடுக்க, அக்னி பகவானும் தன் வெண்மையை தாங்க முடியாமல் கங்கையில் கவிடுகிறார். கங்கையானவள் தீப்பொறிகளை சரவண பொய்கையில் இடுகிறாள். சரவண பொய்கையில் 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாற, அந்த 6 குழந்தைகளும் வளரத் தொடங்குகின்றனர். ஒருமுறை சிவபெருமானும் பிரம்மா தாயாரும் 6 சரவண பொய்கைக்கு வந்து 6 குழந்தைகளை தாயார் ஒன்று சேர ஏந்தி தன் மார்பில் அணைக்க, 6 குழந்தைகளும் ஒரு முகத்தோடு இரு கைகளும் கொண்டு ஒரு உடலாக மாறுகின்றது. இதுவே முருகப்பெருமானின் அவதாரமாகும். மற்றொன்று, முருகப்பெருமானின் அவதாரத்தை என்று முருகன் பிறந்த அன்றுதான் வைகாசி விசாகம் என்று அழைக்கப்படுகின்றது. விசாகன் என்ற மற்றொரு பெயரும் முருகனுக்கு உண்டு. ஆறுமுக சுவாமி என்று முருகன் அழைக்கப்படுகின்றார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழப்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று ஆறுமுகன் அவதாரத்தை கந்தபுராணம் இவ்வாறு கூறுகிறது. இத்திருவருவை பெற்றதால் முருகப்பெருமானுக்கு ஆறுமுக சுவாமி என்ற பெயரும் உண்டு. தேவகுரு பிரகஸ்பதி மூலம் முருகப்பெருமான் அசுரர்களின் வரலாற்றை அறிந்து திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு தேவர்களும் நீங்கள் அசுரர்களும் அஞ்ச தேவையில்லை என்றார். தாயாரும் பார்வதி தேவியும் வேல் கொடுத்து முருகனின் ஆசி கூறி அனுப்புகிறாள்.
உங்கள் குறைகளை போக்கி அருள் செய்வதே எனது கடமை என்று முருகன் அதனை ஏற்று உடனே அசுர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் கசியப்பனின் மகன் என் எல்லா சேனைகளையும் 5 நாட்கள் போர் செய்ய தொடுக்கிறார். இறுதி நாளான எஞ்சியவன் தான் சூரபதுமன். 6ஆம் நாள் முருகனுடன் நேருக்கு நேர் போர் புரிகிறான் சூரபதுமன். அப்பொழுது முருகன் அவரிடம் கேட்டுக்கொள்க வீரபாகுவை தூதாக அனுப்புகிறார். எதற்கும் அஞ்சாத சூரபதுமன் போர் செய்வதே இறுதி என்று உறுதியிருக்கிறார். இனி சூரபதுமனை வைக்க இனி அவனால் பல தேவர் அழிக்க நேரம் வந்துவிட்டது என்று எண்ணிய முருகன் நவ வீரர்களுடன் வந்து நேராக திருச்சீர்வாய் அதுதான் திருச்செந்தூர். இப்போ இருக்கிற திருச்செந்தூர் தான் திருச்சீரலைவாய். அங்கு நேரடியாக வருகிறார். முருகன் ஏன் திருச்செந்தூருக்கு வர வேண்டும் என்றால் சூரபதுமன் கடலுக்கடியில் வீரமகேந்திரபுரம் என்ற ஒரு இடத்தை அமைத்து அங்கு ஆட்சி செய்து வருகின்றான். இதனை அறிந்த முருகன் நேராக சென்று திருச்செந்தூருக்கு வந்து முருகனிடம் நேராக இருவரும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள். போரின் இறுதியில் அனைவரும் இறந்துவிடவே சூரபதுமன் மட்டும் மிஞ்சி இருக்க முருகன் அவருக்கு தன்னுடைய சுயரூபத்தை தன்னுடைய முழு ரூபத்தை காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்க முருகனை கண்டதும் தனது அந்நிய அகங்காரத்தை அழித்து சூரபதுமன் முருகனிடம் வேண்டிக் கொள்கின்றான். நான் இங்கு நீராகவே இருக்கின்றேன். இங்கு வரும் அனைவரும் இந்த நீரில் நீராடினால் அவர்களுடைய அகங்காரம் அனைத்தும் அழிய வேண்டும். அதற்கு நீ அருள்வாயாக என்று முருகனிடம் வேண்ட முருகனும் அவ்வாறே ஆகட்டும் என்று அவருக்கு வாக்களிக்கின்றார். பிறகு முருகன் அவருக்கு இதுவரை பேசியதையும் தன்னுடைய சுயரூபத்தையும் மறக்க செய்து அதனால் அனைத்தையும் மறந்து திருப்பி மீண்டும் சூரபதுமன் தன்னுடைய ஆணவத்தினால் முருகனை எதிர்க்கின்றான். முருகன் பார்வதி தாயார் கொடுத்த வேலை அம்பையை வேலை எய்த மாமரமாய் மாறியிருந்த சூரபதுமன் 2 பிளக்கின்றார். 1 மயிலாகவும் மற்றொன்று கொடியில் சேவலாகவும் மாறுகின்றது. 2 ஒன்று சேர்த்து முருகன் தன் அருகே வைத்து கொள்கின்றார். இந்த கதையின் இதுதான் கந்தபுராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கதை. இதை அகங்காரம் ஆணவம் காமம் போன்ற இது அனைத்தையும் மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதர்கள் தீய சக்தியிலிருந்து விடுபட கந்தனிடம் இந்த கந்த சஷ்டி நாளில் நாம் அனைவரும் வேண்டி இறைவனுடைய அருளை பெற அவனுடைய திருக்கரங்களினால் அவர் மூலம் நாம் நல்லது செய்து தீயவர்களை அழித்து தீயவர்களுக்கு உடன் போகாமல் நல்லவர்களுடன் சேர்ந்து நம் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் நல்ல இது வழியை வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.